ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். மார்னிங்னாலே ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கிற டைம், அந்த பரபரப்பான பிஸியான மார்னிங் டைம் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன், ஹெல்த்தியான ரெசிபிஸ் குட்டி குட்டி டிப்ஸோட பார்க்கலாங்க. அதுக்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் ஹெல்த்தி ரெசிபிஸ் பிளான்டிங் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹோட்டல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால என்னோடய பசங்களுக்கு லஞ்சு கட்டுற வேலையில் அதனால் தீந்து போன மளிகை சாமா பாத்திரங்களை காலையில் எழுந்து கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் ராகி சேமியா செய்கிறதுக்காக ராகி சேமியாவை தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. சால்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா நாமதமான ஆயிரும், வத வதன்னு செய்கிறதுக்கு நல்லாவே இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி போட்ட உடனே ஸ்டிக்கியாக இருக்கும்போதே எடுத்து ஆவியில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க, ரொம்ப நேரம் வேக தேவை கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ராகி சேமியா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லஞ்சுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் செஞ்சால் கொண்டு போக மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் மசாலா பண்ண போகிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய பேர் வீட்டில் செய்கிறதில்ல, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதில்ல, ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்கணும், சாம்பார் மாதிரியோ இல்லை மசாலாலேயோ, அதாவது எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஒரு ரசத்துக்கு சைடிஷ் மாதிரி தான் ஒரு மசாலா ரெசிபி பண்ணியிருக்கேங்க. அரிசி ஊற வச்சாச்சு, ராகி சேமியாவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு, அதோட தேங்காய் துருவிட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு ராகி சேமியாவுக்கு. இது மஞ்சள் பூசணிக்காய்க்கு பொரியலுக்கு சாம்பார் வெங்காயம் போடணுங்க, இல்லைனா இனி பிடிக்கும் பெரிய வெங்காயம் போடும்போது. புளி ஊற வச்சாச்சு ரசத்துக்கு. இன்றைக்கி குழம்பு எதுவும் பண்ணலைங்க. இப்போ தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு சைடிஷ் ராகி சேமியாவுக்கு இஞ்சி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் அதோட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க. மல்லித்தலை உப்பு போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சா சட்னி ரெடி ஆகிடும். அதோட இப்போ ஒரு அடுப்பில் சாதம் வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் மஞ்சள் பூசணிக்காய் மசாலாவுக்கும் ராகி சேமியாவுக்கும் ஒரு ஒரு சட்டி வச்சாச்சுங்க. இப்போ சட்னி தாளித்து கொட்டிட்டு அதுலேயே தான் நான் ராகி சேமியா தாளிக்க போகிறேன். ரெண்டு இதில் ஆயில் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டாங்க. இது சட்னி தாளிக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதோட மஞ்சள் பூசணிக்காய் கறிக்கு கடுகு கடலைப்பருப்பு அந்த அடுப்பில் தவாலை போட்டாச்சுங்க. கருவேப்பிலை ரெண்டுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சட்னியை தாளித்து கொட்டியாச்சு அதே அடுப்பில். இப்போ நம்ம ராகி சேமியாக்கு ஆயில் ஊற்றிட்டேங்க. இப்போ காய்க்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு, இதில் கடலைப்பருப்பு போட்டாச்சு. ஒரே டைமில் டக்கு டக்குன்னு வேலை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் இன்றைக்கி லஞ்சு டிஃபன் ரெண்டுமே முடிச்சிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டாச்சு, அதையும் வதக்கி விட்டுருங்க. உப்பு தேவையான ரெண்டுக்கும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ராகி சேமியாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சிருக்கிற ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அடுப்பில் காயை ஆட் பண்ணியாச்சுங்க தவாவில். நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடுங்க. ராகி சேமியாவுக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சு விடுங்க, அப்போது உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது தண்ணி தொளிச்சு விட்டு லைட்டாக, இது மிதமான சூட்டில் தான் இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருக்கோம், இப்போ ஊற்றி விடுங்க. ஸ்டிக்கியாக இல்லாமல் நான் ஸ்டிக்கியாக சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் மல்லித்தலை போட்டு ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. சூப்பரான ராகி சேமியா நான் ஸ்டிக்கியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ராகி சேமியாக கரெக்டாக வராது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒட்டிக்குது அந்த மாதிரி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். இப்போ சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடையிலே டீக்கு பால் ஊற்றி வச்சாச்சு, டீ பவுடர் போட்டாச்சுங்க. ஏலக்காய் பவுடர் போட்டு டீ போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மார்னிங் குடிக்கிறது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ பூசணிக்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, அதையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. டீயும் ரெடி ஆயாச்சு. இப்போ ரசம் வைக்கிறதுக்கு நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி வைக்க போகிறேன், ரச பவுடர் ஆட் பண்ணல. சீரகம் மிளகு மல்லி பூண்டு போட்டு ஒரு அரை அரைச்சாச்சு, அதோட தக்காளியும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ அரைச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இதை டக்குன்னு பண்ணிடலாங்க. அவசரத்துக்கு செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று டேஸ்ட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே அரைச்சி போடும்போது. மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி விட்டால் போதுங்க, சூப்பரான ரசம் மணக்க மணக்க ரெடி ஆகிடும். இப்போ காய் 70% வந்துருச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போது டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஜாங்கிரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ரசத்துக்கு கடுகு தாளித்து விட்டாச்சு. அந்த ஸ்டவ்வில் கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பில காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ சூப்பராக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளோட லன்ச் முடிஞ்சிருச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தாங்க சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தயிர் உர போட்டுடுறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக மஞ்சள் பூசணிக்காய் ராகி சேமியெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கருவேப்பிலை பொடி போட்டு நெய் போட்டு சாதம் ரசம் மஞ்சள் பூசணிக்காய் அவ்வளோதாங்க. இப்போது அந்த வேலையை முடித்தாச்சு. அப்போ டே ரொட்டீனில் என்னோடய மார்னிங் ரொட்டீனில் தண்ணி செடிக்கு விடுறதும் ஒரு டெய்லி வேலை தாங்க. அதையும் பார்க்குறதுக்காக இப்போ நான் தண்ணி விடுறதுக்கு வந்தாச்சு. இப்போவே நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் டைம் செடிகளை போய் பார்க்குறதே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட செடியில் சின்ன சின்னதாக கொஞ்சமாக வந்தால் கூட அதை பறித்து எடுத்துகிட்டு வரதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இன்றைக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையவே காய்ச்சிருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதோட செடியில் இருக்கிற பூ எல்லாமே சாமிக்கு பறித்து எடுத்துக்கிறேங்க. இந்த வேலை எல்லாமே மார்னிங் 9:00 நான் முடித்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் நான் விளக்கேற்றுறது பழக்கம். இப்போ அதையும் முடித்தாச்சு. என்னோட இந்த டே மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். Thanks for watching.